செப்டம்பர் 30-ஆம் நாளுடன் மக்களுக்கு இலவசமாக வழங்கும் பூஸ்டர் தடுப்பூசியை மத்திய அரசு நிறுத்துவதால் மக்கள் தற்போதே பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டுமென அமைச்சர் மா சுப்பிரமணியன் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஜெயகோபால் கரோடியா அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கும் ஜெயகோபால் கரோடியா அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கும் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மா சுப்பிரமணியன், தமிழ்நாடு முழுவதும் அரசின் சார்பில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் இவை அதிமுக ஆட்சிக் காலத்தில் வழங்கப்பட்ட மிதிவண்டிகளை விட வலுவான மற்றும் தரமான மிதிவண்டிகள் எனவும் தெரிவித்தார். இலவசங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என கூறப்படுவது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு இலவசங்கள் தவறு என்றும் வாதமே தவறு என கூறினார். இலவசங்களை யாருக்கு கொடுக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும் என கூறிய மா சுப்பிரமணியன், இலவசங்களை சரியான முறையில் செயல்படுத்தியதால்தான் தமிழ்நாடு இன்று முன்னிலையில் உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இலவசங்கள் யாருக்கு தரணும் யாருக்கு தரக்கூடாதுங்கிறதுல ஒன்று இருக்கு. அதாவது இப்போ எது இலவசங்கிறதும் ஒன்று இருக்கு, அவசியம்னு ஒன்று இருக்கு, இலவசம்னு ஒன்று இருக்கு. அவசிய தேவைகளை கொடுப்பது என்பது அவசியம், அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு கொடுத்துருக்கு. இது அவசிய தேவை. மாணவர்கள் குறித்த நேரத்துக்கு வகுப்புகளுக்கு வருவது, குறித்த நேரத்தில் டியூஷன் சென்டர்களுக்கு போவது, அவருடைய கல்வி தரத்தை மேம்படுத்துவது. அதனால்தான் கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவ கல்வியாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் தமிழ்நாடு இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது.